மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்களை நான் சந்திக்கல. ஓகே, அவர் எங்கேயுமே வரல, பிரச்சாரத்துக்கு வரல. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்ததா நான் அறியல. ஓகே, அவங்க திமுக நீங்க பிரச்சாரத்துக்கு போலையா? நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் மக்களோட மக்களா வந்து நின்று இருக்கிறோம். அப்ப ஒரு நாள் கூட அவர் பார்க்கல, ஒரு நாள் கூட அவர் மக்களிடம் வரவே இல்லை. நான் பொய்யெல்லாம் சொல்லல, பரப்புரைங்கிற ஒண்ணுக்கு மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் வரவே இல்லை. 19ஆம் தேதி வாக்கு நடக்குது தோழர். வாக்கு நடக்கும்போது நான் வந்து வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் நான் போயிட்டுருக்கிறேன். போகும்போது எனக்கு ஒரு அன்யூஷியலாக ஒரு விஷயம் தெரியுது. அது என்னென்னா, இந்த திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணியெலாம் கூட இல்லை, திமுக கூட்டணி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடியும் குறைஞ்சது 50 பேர், அதிகபட்சம் 200 பேர் வாக்குச்சாவடியிலேருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஒரு சாமியான பந்தல் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கீத்து கொட்டாய போட்டுக்கிட்டு ஒரு 100 பேர் இருக்காங்க தோழர் நிரந்தரமாக. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏப்பா இவங்க 100 பேர் இப்படி இருக்காங்க, இவங்க எதுக்காக இருக்காங்க, இங்கே என்னத்துக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கான விடை சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு கிடைச்சிருக்கேன். மாஸ்டரிக்கும் கள்ள விட்டு தான் இந்த இந்த இதில் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க அப்படியே மாஃபா அப்படியே மூவ் ஆகுறாங்க வாஸ் சாவடியை நோக்கி. 5 மணிக்கெல்லாம் 5:30 மூவ் ஆகுறாங்க. போய் அந்த அதிகாரிகிட்ட எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு, மொத்தம் வாக்கு எவ்வளவு, உதாரணத்துக்கு மொத்தம் வாக்கு 1000, 800 வாக்கு தான் பதிவாயிருக்குண்ணா, 200 வாக்கை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம், நீ மூடிக்கணும் உட்காரு. 50 பேர் உள்ள 100 பேர் உள்ள போகிறாங்க தோழர், பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கு போடுறான் போய். இல்லைனா வந்து யாருப்பா இருக்கா, ஏய் என்னப்பா பகிர்ந்துக்கலாமா, நாம் என்ன பகிர்ந்துக்கிறது, நாம் தமிழர் கேட்டான்னா ஏய் அட்டுறவனை அடிச்சு தூக்கி வெளில வீசுறவனை அப்படின்னு போய் அடிக்கிறது அவனை. இப்போ போய் இது இது போல் வந்து பல இடங்களில் அடிக்கிறாங்க தம்பிங்களை போய். இப்போ போலீஸ்காரங்கள்ட்ட இப்போ 2 போலீஸ் இருக்காங்க, அவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் வெளில போக முடியாது அப்படின்ட்டு உள்ளே இருந்தானா அவனை மிரட்டுறது, வெளில வா உன்னை வந்து கொலை பண்ணிடுறேன், உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க, என்னடா ஆய ஊயினா அவனை இது பண்ணுறது. அப்போ உடனே போலீஸ் ஒரு பல இடங்கள் என்னாச்சுன்னா போலீஸை ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வர்றாருங்க, ஒரு ஒரு ஜீப்பில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் வர்றாங்க, அவங்களுக்கே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க போலீஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு சேந்தமங்கலம்ங்கிற ஊரில் போலீஸ் என்ன பண்ண, துணை இராணுவத்துக்கு ஃபோன் பண்ணி துணை இராணுவம் வந்து அட்டிச்சு வெளுத்து எல்லாரையும் விரட்டினதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓடுறோம், எங்கள் தம்பிங்களை மீட்டு கொண்டு வர்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ திமுகவோட தேர்தல் நடைமுறையில் ஒன்றா இது இருக்குது. எது கள்ள ஓட்டு போடுறது, திருட்டு ஓட்டு போடுறது, மீதி இருக்கிற ஓட்டை போடுறது, செத்தவன் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து, ஆனால் என் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி 50,000 ஓட்டுகளுக்கு மேலே பதிவு செஞ்சுருக்கு. ஒரு இடத்துல அதாவது தென் நெற்குணம்ங்கிற இடத்துல ஒரு அதிகாரி உடந்தையாக இருக்கிறான், நான் வேட்பாளர், நான் வந்து துண்டு போட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏன் கட்சி துண்டு போட்டு வரக்கூடாது? ஆனால் ஏஜெண்டாக இருக்கிறவங்க கரங்க வெட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கான், நான் போய் ஃபைட் பண்ணுறேன். நீங்கள் ஏஜெண்டா இங்கே வந்து முகவராக இருக்கிற ஆள் எப்படி வந்து நீ கரை வெட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கலாம்? அண்ணா திமுக காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான், திமுக காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான், பாமக காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நாங்கள் மட்டும் என்ன இழிச்சா வேணா சொல்லுங்க. ஒருபடி மேலே போய் பானை சின்ன பனியன் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ திமுக வேற இப்போ ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கு, ரொம்ப பிரமாதமான ஒரு வேலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீரன் அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய வக்கரம் தொடருது. ஆமா, வக்கரத்தின் உச்சம் இல்ல, வீரம்னு ஒரு வீரன் ஒரு சரக்கு இன்ட்ரோடியூஸ். ஆமா, அந்த சரக்குக்கு விளம்பரம் என்ன தெரியுங்களா, குறைந்த விலை, அதிகம் போதை, புதிய உதயம், வீரன். கிராமத்து பேரை மறந்துட்டேன். அந்த கிராமத்துல அந்த பெண்கள் வந்து திரண்டிருந்தாங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு, காணொளி இருக்கு. அப்போ ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் சீமானைய ஆட்சிக்கு வந்தவாவது இந்த 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 டாஸ்மார்க்கை மூடுவீங்களா ஐயா, இந்த வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கு, அதை வாங்கி குடிச்சிட்டு மொட்டையாக போவேன், என் புருஷன் என்கிட்டையும் என் பிள்ளைகள்கிட்டையும் தான்யா அவன் வீரத்தை காட்டுறான் அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூத்தி அழுவுதுங்க. தோழர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தோழர், ஏன் தொகுதியிலேயே தோழர் நிறைய பேர் என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க, என்னென்னா 5 மணி வரைக்கும் பார்ப்போம், எங்கள் ஊரில் கூட்டம் போட்டு நாங்கள் எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துருக்குறோம், 5 மணி வரைக்கும் பார்ப்போம், அதிமுகவோ திமுகவோ பாமகவோ காசு கொடுக்கலன்னா மைக்குக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மக்கள் அப்படி கரெக்ட் ஆகிட்டாங்க, மக்கள் வந்து அப்படி கரெக்டாகி இருக்காங்க. உடனே நான் அங்கே விசிட் பண்ணுறேன், சமுக்காலம் விரித்து உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டால், என்ன எங்கள் எங்கள் ஊருக்கு காசு கொடுக்கல,
இது அசிங்கம் இல்லையா? திராவிட சித்தாந்தத்தை பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல? தேர்தல் அரசியலை இப்படி மூணாந்தரமா பண்ணி வச்சிருக்கீங்களே, இந்தியாவில் வேற எங்கேயாவது இது மாதிரி இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி இருக்கா? 60 வருஷமா மாத்தி மாத்தி நீங்க தானே ஆட்சி செய்றீங்க, இதுதான் உங்க ஆட்சியோட லட்சணமான்னு நான் கேட்கிறேன். இது கேவலம் இல்லையான்னு கேட்கிறேன் நான். நீங்க மீசையை முறுக்கிக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு திராவிட அரசியல் பேசுற அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்கிறேன். நான் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஏன்பா உங்க அப்பா வந்து எந்த கொள்கையுமே உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போலையா, சொல்லி கொடுத்துட்டு போலையா? இல்ல இந்த மூணாண்டு கால ஆட்சியில மக்கள்கிட்ட வந்து சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட வந்து எந்த நல்லதுமே மக்களுக்கு நீங்க செய்யலையா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா, ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல், மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது, இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் வெயிலே அழிஞ்சிருப்பீங்க அப்படின்றது எனக்கு பார்த்தாலே தெரியுது. எப்படி இருந்தது தோழர் இந்த அனுபவம்? இந்த அனுபவம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த கோடை வெயில் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கிராம கிராமமாக வெயிலில் அழையிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிரமத்தை வந்து ஏற்படுத்திச்சு. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறது, அவங்களோட அரசியல் மனநிலை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது வந்து பெரிய மகிழ்வை நமக்கு வந்து ஏற்படுத்திச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் வந்து இந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு மரத்தடியில் வந்து ஒரு 100 பேர் 50 பேர் அந்த மாதிரி வெயிலுக்காக உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சீமான் அண்ணன் தெரியுதா, ஓகே மைக் சின்னம் அவங்க வரைக்கும் போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது, எப்படி அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் என்ன உங்களுக்கு இன்புட், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து சீமான் அண்ணனை தெரிஞ்சிருக்கு, மைக் சின்னத்தை தெரிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சிங்கிறது இல்லை, சீமான் கட்சி. ஓகே, சீமான் கட்சி சின்னத்தை பிடுங்கிட்டாங்களாம், எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தெரியும் சின்னத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, இப்போ மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னோசெண்ட்டாக அவங்க வரைக்கும் அது போயிருக்கு. அதுதான் எங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் வந்து தொடர்ச்சியாக அதை தான் பேசிக்கிறேன், சீமானுக்கு வந்து இந்த கரும்பு விவசாயி சின்னம் போனது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி உள்ள தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் ரொம்ப சீக்கிரம் இன்னொரு சின்னம் போய் சேர்ந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய ஆர்குமெண்ட்டாக இருந்தது. அது அப்படி தான் நடந்ததா? ஆமாம். என்னென்னா, இதில் நாம் தமிழர் கட்சியினோட ஐடி விங்கு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு பிரில்லியன்டான ஒரு வேலை செஞ்சாங்க. அது என்னென்னா, சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி சீமானோட படத்தை போட்டு ஒரு ஒரு இதை வந்து ஒரு கேம்பெயினாக ரன் பண்ணாங்க. கேம்பெயினாக பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த கேள்வி போய் சேர்ந்துருச்சு, சீமானுக்கு என்ன சின்னம், சீமானுக்கு என்ன சின்னம் அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த மைக் சின்னங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட போயிட்டேன். அப்போ மக்கள்கிட்ட போய் நம்ம வாக்கு கேட்கும்போது, தம்பி சின்னம் கிடச்சிருச்சா உங்களுக்கு, என்ன சின்னம், சின்னம் கொடுத்துட்டாங்களா, அப்படி தான் வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க. அப்போ சீமானுக்கு சின்னம் இல்லை, சீமான் சின்னத்தை பிடுங்கிட்டாங்கங்கிறது பெருசாக போய் ரீச் ஆகிடுச்சு. அதனால் சீமானுக்கு ஒரு சின்னம் கிடச்சிருச்சுன்னு ஒன்னே டக்குன்னு அது மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதுவும் இந்த சின்னம் இருக்குல்ல, மைக்கு சின்னம், அது நீங்கள் ஒளி வாங்கின்னு சொன்னீங்கன்னா தமிழில் அது அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் மைக்குங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் போயிடுச்சு, குறிப்பாக குழந்தைகளுக்கு மைக் அப்படிங்கிறது ஈஸியாக போய் ரீச் ஆகிடுச்சு. விவசாயியை விட ரொம்ப ஈஸியாக ரீச் ஆனது மைக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், உண்மையாக நினைக்கிறேன். இந்த காலத்தில் நம்ம கடந்த ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் அலாட் பண்ணப்படுது. ஆமாம், அவன் இந்த சின்னம் அலாட் பண்ண பிறகு தொகுதிக்கே அவர் போகிறாரு. ஆமாம், தொகுதிக்கு போகிறதுக்குள்ளே இந்த 1 மணி நேரம் கேப்பில் தொகுதிக்கு போகிறாரு, மக்கள் எல்லாம் அங்கே குக்கரோட நிற்கிறேன். ஏன்னா எல்லா வீட்லையும் குக்கர் குக்கர். எதுக்குன்னா, இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்னம் என்பது ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம், இது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இல்லை இல்லை. இப்போ சக கட்சிகள், இப்போ அங்கே வந்து விசிகேயோடைய நட்சத்திர வேட்பாளர் ரவிக்குமார் போட்டி போடுறாரு, பாக்யராஜ் ஏடிஎம்கே, முரளிசங்கர் வந்து பிஎம்கே, அதுக்கடுத்தது மு கலைஞமாகி நீங்கள், நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணும்போது
எதிர்கட்சியோ உங்களை பொறுத்தவரை அங்கே போட்டிடுற எல்லாருமே உங்களுக்கு எதிர்கட்சி தான், எதிர்கட்சியோ இல்லையோ எதிர்கட்சி அப்படின்னும் போது அந்த தேர்தலுக்கு அந்த அந்த முகவர்களையும் அந்த வேட்பாளர்களையும் நம்ம சந்திக்காம கடந்து போயிட முடியாது. ஆமாம், அப்படி போகும்போது எப்படியான உரையாடல்கள் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கட்சியினருக்கும் எதிர் வேட்பாளர்களுக்கும் நடந்தது, அது அந்த அரசியல் நாகரிகம் எப்படி இருக்குது? எனக்கு வந்து நான் மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்களை நான் சந்திக்கல. ஓகே, அவர் எங்கேயுமே வரல, பிரச்சாரத்துக்கு வரல, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்ததா நான் அறியல. ஓகே, அவங்க திமுக நீங்க பிரச்சாரத்துக்கு போலையா? நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 கிராமங்களுக்கு மேல நான் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வந்து 16 பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கேன். அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பரப்புரை செய்தது அந்த பொதுக்கூட்டம் இல்லாம நாங்க அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நாங்கள் வந்து 16 பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் மக்களோட மக்களாக வந்து நின்றுருக்குறோம். அப்போ ஒரு நாள் கூட அவர் பார்க்கல, ஒரு நாள் கூட அவர் மக்களிடம் வரவே இல்லை. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, பரப்புரைங்கிற ஒன்றுக்கு மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் வரவே இல்லை. ஆனால் நான் வந்து முரளி சங்கர் அவர்களை ஒரு தடவை பரப்புரை வாகனத்தில் என்னை போலவே அவரும் வரும்போது நான் சந்தித்தேன். அவரும் எனக்கு வந்து வணக்கம் அளித்தார், நானும் வணக்கம் அளித்தேன், நலமாக இருக்கீங்களாண்ணா, நலமாக இருக்கேன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. நானும் வந்து உங்களுக்கும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அப்படி போயிட்டாங்க, நாங்கள் அப்படி வந்துட்டோம். அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களையும் நான் ஒரு தடவை அதே மாதிரி பரப்புரை வாகனத்தில் இது நகரத்தில் சந்தித்தேன். முரளி அவர்களை கிராமத்தில் சந்தித்தேன், இவரை வந்து நகரத்தில் சந்தித்தேன். அவரும் வந்து வணக்கம் சொன்னார், நானும் வந்து வணக்கம் சொன்னேன். அதே மாதிரி வாழ்த்து பரிமாறிட்டு அப்படியே பிரிஞ்சு போனோம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு ரவிக்குமார் அவர்களை நான் வந்து சந்திக்கவே இல்லை. ஓகே, சந்திச்சிருந்தா சொல்றதுக்கு என்ன இதில் என்ன இருக்கு? அதில் அவரும் வந்து படித்தவர், நல்ல ஒரு இலக்கிய அறிவும் ஆற்றலும் மிக்கவர், அவர் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்தல் களத்தில் என்ன எதிரியாக கருதுனது யார் அப்படின்னு கேட்டால் திமுக கூட்டணி தான் என்னை எதிரியாக கருதுனாங்க. திமுக கூட்டணியா இல்லை விசிகவா இல்லை திமுகவா? நான் வந்து இப்போ அது கூட்டணியாக இருக்கிறதுனால நான் வந்து விசிகான்னு சொல்லிட்டு விசிகாவை மட்டும் பழி சுமத்துறதுக்கு நான் விரும்பலை. ஓகே, நான் திமுக கூட்டணின்னு சொல்ல தான் நான் விரும்புகிறேன். ஓகே ஓகே, புரியுதுங்களா? இந்த ஏன் எப்படி ஏன் அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அதாவது என்னென்னா, அவங்க நினைக்கலாம் பாக்யராஜ் வந்து ஒரு புதுமுகம், அதாவது அதிமுக நிறுத்தி இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் ஒரு புதுமுகம், பாமக அதாவது பிஜேபி கூட்டணியில் நிறுத்தி இருக்கக்கூடிய ரவிசங்கர் முரளி சங்கர் அவர்களும் ஒரு புதுமுகம், நாம் தமிழர் கட்சியில் நிறுத்தி இருக்கக்கூடிய நானும் ஒரு புதுமுகம்தான். ஆனால் நான் வந்து தெரிஞ்ச முகம் இல்லை, மக்களுக்கு தெரிஞ்ச முகம், இயக்குனர் களஞ்சியம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக வந்து தெரியுது. அப்போது என்ன இங்கே நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக வந்து விசிகாவினுடைய மனநிலை. ஓகே ஓகே, தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, விசிகாவுக்கு ரெண்டு இடம் தான் கிடச்சிருக்கு, அதை போய் ஏங்க நீங்கள் எதிர்த்து ஏங்க அதை போய் நிற்கிறீங்க, அது தப்பு, நிற்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு கட்சி அதாவது விடுதலை சிறுத்தைகளோட மிக முக்கியமான எனக்கு நெருக்கமான நண்பர்கள் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாம் தமிழர் கட்சியோட கடந்த 10 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு அவருடைய கொள்கைகளை கருத்துக்களை ஏற்று தமிழகம் முழுவதும் பல மேடைகளில் நான் பேசுகிறேன், பரப்புரைகளுக்கெல்லாம் போகிறேன், தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன். இப்போ கட்சியை என்னை கூப்பிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை அழைத்து விழுப்புரத்தில் நான் உன்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லுகிற போது நான் அதை வந்து மறுக்க முடியாது. ஒன்று அதை மறுத்துட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் வந்து வெளியில் போயிடணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கொள்கை ரீதியாக நான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது தலைமையின் கட்டளையை ஏற்று நான் வந்து செயல்படணும் அப்படிங்கும்போது நான் எதுக்காகவும் நான் பின்வாங்கவே முடியாது. புரியுதுங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டினாங்க. ஓ, புரியுதுங்களா? என்ன மிரட்டினாங்க? அது கீழே உள்ள தம்பிகள், அவங்க முகம் தெரியாத தம்பிகள் வந்து இந்த மாதிரி, நீ எங்க நீ வானூருக்குள்ளே வந்துட முடியுமா? ஓகே, நீ வந்து இங்கே வந்து நீ அரசியல் பண்ணிடுவியா அப்படி இப்படிலாம் சில பேர் வந்து எனக்கு அழைப்பெடுத்து இது பண்ணாங்க. அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா நமக்கு அண்ணன் திருமா அண்ணன்லேருந்து கட்சியில் முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். ஒரு உறவினர்கள் போல் நம்ம வந்து பழகிட்டு இருக்கிறோம், அண்ணன் தம்பிகளாக நம்ம வந்து இருக்கிறோம். அரசியல் ரீதியாக வந்து போட்டி போட போகிறோம்,
இது இந்த தேர்தல் வரைக்கும் தான் அந்த 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 நிலைப்பாடுங்கிறது தேர்தல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம சந்திச்சுக்க தான் போகிறோம், பழகிக்க தான் போகிறோம், உறவாக இருக்க தான் போகிறோம். இதில் போய் கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம வந்து வருத்தப்படலாம். கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிகள், லோக்கலில் இருக்க தம்பிங்க. அதே மாதிரி இன்னொரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொது மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, இணையதளங்கள்லாம் இருக்குது, பானையை அடித்து சுக்கல் சுக்கலாய் நொறுக்கி நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு பெருசாக படலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி மரக்காணத்தில் பேசும்போது பானையை உடைத்து நாங்கள் வெல்வோம் அப்படின்னு கடைசியாக பேச்சை முடிக்கும்போது முடிக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயங்க. உதயசூரியனை உதிக்க விட மாட்டோம் மரக்கணத்துல. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் இது? ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு நாங்க என்னுடைய எங்க கட்சியினுடைய தம்பிகள் பேசுனதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா மறுநாள் நீங்க மேடை போட்டு நீங்க பேசுங்க. இப்படி அடிக்க வர்றது எப்படி? அடித்து நடத்துவோம் சொல்லிடுங்க, சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், இது எப்படி ஜனநாயகம், இது எப்படி அரசியல்? அப்போ எனக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதும், எனக்கு ஒரு எதிரியாக என்னை பார்த்ததும் யார் அப்படின்னு பார்த்தா விசிகா தான் வந்து பார்க்குறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சாங்க. நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன், அதை நான் பெருசாக எடுத்துக்கல. காரணம் என்ன? காரணம் என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்க, என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிங்க, கிராமப்புறங்களில் இருக்க தம்பிங்கெல்லாம் யாரும் வசதியானவங்க, கூலி வேலைக்கு போகிற தம்பிங்க தான். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்வத்தில் அவங்கவுங்க கிராமத்தில் இவங்க விசிகா எழுதியிருக்கிறது போலவோ, அல்லது இந்த ரெட்டலை வரைஞ்சிருக்கிறது போலவோ, அல்லது மாம்பழம் வரைஞ்சிருக்கிறது போலவோ எங்கள் தம்பிங்க எங்கேயுமே வரையலை. கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற தம்பியை அவன் பகுதியில் ஒரு செவத்தில் எங்கேயாவது வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், எங்கள் வெற்றி வேட்பாளர் மு களஞ்சியம் அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருப்பானுங்க. அதை ராத்திரி ராத்திரியாக அழிக்கிறது. ஓகே, யார் வீட்லேயாவது சுவத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே போக மைக் சின்னத்தை போட்டு இந்த மாதிரி சீமான் களஞ்சியம்னு எழுதியிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களை போய் மிரட்டி, அந்த வீட்டுக்காரங்க அப்பா அதை அழிச்சிருங்கப்பா, தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா, ஒரே தொல்லையாக இருக்குப்பா, அழிச்சிருங்கப்பான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதை அழிக்க வைக்கிறது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, கண்ணீரஞ்சலி போஸ்டர் வந்து நீளமாக எழுதியிருந்தால் அந்த இது ஃபுல்லாக எழுத்து ஃபுல்லாக போஸ்டரை ஒட்டி வச்சிடுறது. இப்படியான தொந்தரவு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இதை ஒரு குற்றச்சாட்டாக பேசுகிறதுக்கே சங்கடமாக இருந்தது. நான் தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு, நாம் தமிழர் கட்சி தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு, இதை நீங்கள் கடந்து போயிருங்கப்பா, இது தேர்தலில் இதெல்லாம் சகஜம்தான், இதை நீங்கள் கடந்து போயிருங்க அப்படின்ட்டு. இது போல் பல பிரச்சனைகள். ஒரு இடத்துல வந்து உளுந்தூர்பேட்டையில் இந்த மாதிரி எழுதின இடத்துல நடந்த ஒரு பிரச்சனையில் ஒரு நாம் தமிழர் கட்சி தம்பி மண்டையை அடித்து உடச்சி விட்டாங்க. இதையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 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 பிரச்சனையை ஆக்கலை. நாங்கள் அண்ணன் சீமான் வந்து கடந்து போயிருங்க, அதை விட்டுருங்க, அதை நம்ம நீங்கள் வந்து பெருசுப்படுத்திக்காதீங்க, அடித்தா அடி நம்ம அண்ணன் தானே, திரும்ப அண்ணன் தம்பிகள் தானே அடிக்கிறாங்க, வாங்கிக்கிங்கப்பா போங்கப்பா அப்படின் மாதிரி சொல்லிட்டார் அண்ணன். அப்போ நமக்கு என்னென்னா, இந்த இந்த பெருந்தன்மை ஏன் அவங்களுக்கு இல்லை? அரசியல் களத்தில் அண்ணன் வந்து களஞ்சியத்தை நிறுத்தியிருக்காரு, களஞ்சியம் நம்ம சகோதரர் தான், அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிற மனநிலை ஏன் அவங்களுக்கு வரல? இந்த எதிரி போக்கு ஏன் வருது? நம்ம என்ன எதிரிகளா? ஏன்னா உங்கள் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா என் சொத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? ஏன் அடித்து மண்டே உடைக்கிற அளவுக்கான பகைமை ஏன் வருதுன்னு நான் கேட்குறேன். இந்த உணர்வு தான் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை. சரி, முறையாக அரசியல் படுத்தப்படுது இல்லையா? அரசியல் படுத்தப்பட்டு இருந்தால் இப்படி நடக்காது. புரியுதா உங்களுக்கு? முறையாக வந்து தத்துவத்தின்படி, கொள்கையின்படி அரசியல் படுத்தப்பட்டு இருந்தால் இது போன்ற அடிதடிகள் நடக்காது, இது போன்ற மிரட்டல்கள் வராது, இது போன்ற செயல்கள், ஒருத்தன் எழுதுனதை போய் அழிக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஏற்படாது. இப்போ நீங்கள் இதோட நின்று போகலை. இது வந்து நேற்று வரைக்கும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் தொடருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது ஒரு ஒரு இது பார்க்க கேளுங்க. நான் வந்து இப்போ வாக்கு 19ஆம் தேதி வாக்கு நடக்குது தோழர். வாக்கு நடக்கும்போது நான் வந்து வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் நான் போயிட்டுருக்கிறேன். போகும்போது எனக்கு ஒரு அன்யூஷியலாக ஒரு விஷயம் தெரியுது. அது என்னென்னா, இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியெலாம் கூட இல்லை, திமுக கூட்டணி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடியும் குறைஞ்சது 50 பேர், அதிகபட்சம் 200 பேர் வாக்குச்சாவடியிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி
ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஒரு சாமியானோ பந்தல் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, கீத்து கொட்டாயை போட்டுக்கிட்டு ஒரு 100 பேர் இருக்காங்க தோழர் நிரந்தரமாக, புரியுதுங்களா? எனக்கு இது போகிற இடத்துலலாம் இருக்காங்க. இப்போ தப்பித்தவறி அதிமுககாரங்க ஒரு 25 பேர் 30 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் பாமகக்காரங்க ஒரு 10-20 பேர் இருக்காங்கன்னா, நான் போய் காரை விட்டு இறங்கி போகும்போது அவங்களாம் எந்திரிச்சு நமக்கு வணக்கம் வைப்பாங்க, இவங்களும் எந்திரிச்சு வணக்கம் வைப்பாங்க, நம்மளும் அவங்க வணக்கம் வச்சுட்டு, இப்போ நான் வேட்பாளருக்கான அடையாள அட்டை இதில் குத்தியிருந்தேன் சட்டையில், அப்போ நான் போவேன், காவல்துறை அனுபவிப்பாங்க, நான் போய் உள்ள அதிகாரிகள்கிட்ட எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கேன்னு கேட்டு வருவேன். இப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் இவங்க ரெண்டு பேரும் இல்லை, ஒரு சில இடத்துல இருக்காங்க, ஆனால் எல்லா இடத்துலையுமே திமுக கூட்டணிக்காரங்க 100 பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏப்பா இவங்க 100 பேர் இப்படி இருக்காங்க, இவங்க எதுக்காக இருக்காங்க, இங்கே என்னத்துக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான விடை சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு கிடைச்சிருக்கீங்க. மாஸ்டர் கலை விட்டு தான் ஆ. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக 5 மணிக்கு இந்த இதில் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க அப்படியே மாஃபா அப்படியே மூவ் ஆகுறாங்க, வாஸ் சாவடியை நோக்கி 5 மணிக்கெல்லாம் 5:30 மூவ் ஆகுறாங்க. போய் அந்த அதிகாரிகிட்ட எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு, மொத்தம் வாக்கு எவ்வளவு, உதாரணத்துக்கு மொத்தம் வாக்கு 1000, 800 வாக்கு தான் பதிவாயிருக்குன்னா 200 வாக்கை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம், நீ மூடிக்கின்னு உட்காரு, 50 பேர் உள்ள 100 பேர் உள்ள போகிறாங்க தோழர், பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கு போடுறான் போய். இது ஒருத்தர் என்ன அது இப்போ நார்மலாக நான் சந்தேகத்தை கேட்குறேன், ஒருத்தர் வந்து அமுக்கிட்டு இன்னொருத்தர் ரீசெட் பண்ணால் தானே இங்கே மறுபடியும் அமுக்க முடியும். அதைத்தான் செய்கிறாங்க, அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போது நான் ஒருத்தர் ரீசெட்டு ஒருத்தர் அமுக்கிறது எல்லாம் இந்த வேலையை அவங்க திட்டமிட்டு சரியாக செய்கிறாங்க. அப்போ இந்த அங்கே நிற்கிறது 2 போலீஸ் தான் நிற்கிறாங்க, ஒரு ஆண் போலீஸு ஒரு பெண் போலீஸு. இதுக்குள்ளே வந்து ஒரு சில இடங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே மாஃபா உள்ளே போயிட்டு நிறுத்துங்க, இனிமேல் நிறுத்திடுங்க, நாங்கள் மீதி எவ்வளோ இருக்குது, எத்தனை ஓட்டு மொத்தம், மொத்தம் வந்து 1000 ஓட்டு, எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு, 800 பதிவு, 200 நாங்கள் பகிர்ந்துக்கிறோம், ஏ யாருப்பா இங்கே வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுனா எப்படி அந்த சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சினா 100 ஓட்டு எனக்கு கொடுத்துரு, மீதி 100 உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் எப்படியே எடுத்துக்க ஓகே, நாம் தமிழருக்கு 5 அல்லது 10 நீ முதல்ல போட்டு வெளில போ, இல்லைனா வந்து யாருப்பா இருக்கா, ஏய் என்னப்பா பகிர்ந்துக்கலாமா, நாம் என்ன பகிர்ந்துக்கிறது, நாம் தமிழர் கேட்டான்னா ஏய் அட்டுறவனை அடிச்சு தூக்கி வெளில வீசுறவனை அப்படின்னு போய் அடிக்கிறது அவனை. இப்போ போய் இது போல் வந்து பல இடங்களில் அடிக்கிறாங்க தம்பிங்களை போய். இப்போ போலீஸ்காரங்கள்ட்ட இப்போ 2 போலீஸ் இருக்காங்க, அவங்க என்ன செய்ய முடியும், அப்போ அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் வெளில போக முடியாது அப்படின்ட்டு உள்ளே இருந்தானா அவனை மிரட்டுறது, வெளில வா உன்னை வந்து கொலை பண்ணிடுறேன், உன்னை என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னடா ஆய ஊயினா அவனை இது பண்ணுறது. அப்போ உடனே போலீஸை ஒரு பல இடங்கள் என்னாச்சுன்னா போலீஸை ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வர்றாருங்க, ஒரு ஜீப்பில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் வர்றாங்க, அவங்களுக்கே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க போலீஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு சேந்தமங்கலம்ங்கிற ஊரில் போலீஸ் என்ன பண்ணி துணை இராணுவத்துக்கு ஃபோன் பண்ணி, துணை இராணுவம் வந்து அட்டிச்சு வெளுத்து எல்லாரையும் விரட்டினதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓடுறான், எங்கள் தம்பிங்களை மீட்டு கொண்டு வர்றோம், புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஜனநாயகமா, இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் நடைமுறையா நான் கேட்குறேன். அப்போ இந்த நீங்கள் ஒரு நடைமுறையாகவே வச்சுருக்கு திமுக கூட்டணியில் இப்போ விசிகா இருந்தால் விசிகா இல்லைன்னா வேறு யார் இருந்தாலும் இது நடக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் திமுக கூட்டணி இதை செய்யுது அப்படின்னு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ திமுகவோட தேர்தல் நடைமுறையில் ஒன்றா இது இருக்குது, எது கள்ள ஓட்டு போடுறது, திருட்டு ஓட்டு போடுறது, மீதி இருக்கிற ஓட்டை போடுறது, செத்தவன் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, ரெண்டு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க, முன்னாடியே லிஸ்ட்டை வாங்கிடுறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, முன்னாடியே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறான், யா எல்லாருக்குமே கொடுக்குறான், அதை எடுத்துக்கிட்டு எவன் தன்னோட வாக்குச்சாவடியில் எவன் வெளியூரில் இருக்கான், எவன் செத்து போயிட்டான், அந்த லிஸ்ட்டெல்லாம் பக்கவாக வச்சுருக்காங்க திமுககாரங்க. இப்போ எங்ககிட்டலாம் அது இல்லை, எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட தேர்தல் பயிற்சி இல்லை, இன்னும் இல்லை, புரியுது உங்களுக்கு? அப்போ அவன் தெளிவாக இருக்கான், இவன்லாம் வரமாட்டான், இவன் ஓட்டெல்லாம் போட்டாகணும், இவன்லாம் செத்துட்டான் ஆனால் பேர் இருக்குது, இவன் ஓட்டை மிஸ் பண்ணக்கூடாது, இவன் ஓட்டை போடணும், இதெல்லாம் தெளிவாக இருக்காங்க, புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆனால் என் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி 50,000 ஓட்டுகளுக்கு மேலே பதிவு செஞ்சுருக்கு. ஒரு இடத்துல அதாவது தென் நெற்குணம்ங்கிற இடத்துல ஒரு அதிகாரி உடந்தையாக இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், அந்த ஆள் என்ன செய்கிறான், காலையில் 5 எங்களுடைய முகவர்கள் போகிறாங்க, 2 நான் கையெழுத்து போட்டு முகவரை நியமிக்கலாம், அல்லது என்னோட நான் ஒரு ஏஜெண்ட் வச்சுருப்பேன், அவன் இந்த டே 1 நான் ஏஜெண்டாக நியமிச்சிருப்பேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ,
வேட்பாளரோட சார்பில். அவர் தான் எனக்காக எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார். நான் பரப்புரையில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் போக முடியாது. இது எல்லா வேட்பாளருக்கும் பொருந்தும். என்னுடைய ஏஜெண்ட்டு கையெழுத்து போட்டு ரெண்டு முகவரை நியமிச்சிருக்கார். அதை அந்த ஆள் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். தென் நெற்குணம்னு ஊர் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. திண்டிவனம் தாழ்கால் இருக்குது. காலையில் 7 மணி வரைக்கும் தம்பிங்க போராடுறாங்க. போலீஸை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டார். 11 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி சரி சரி வாங்க பாங்கிறார். அப்போ இந்த இன்பிட்வீன் டைமில் என்ன பண்ண நீ? இந்த இன்பிட்வீன் டைமில் என்னையா செஞ்ச? எதுக்காக நீ வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளின? போலீஸை வச்சு ஏன் வெளில தள்ளினேன்? அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஜனநாயகங்கிறேன்னா, நான் போய் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறேன் அவர்கிட்ட. ஃபார்ம் 10 வந்து என்ன சொல்லுது? ஏஜென்ட் கையெழுத்து போடலாம் இல்லைனா வேட்பாளர் கையெழுத்து போடலான்னு சொல்லுது. நாங்கள் எங்களுக்கு தேர்தல் அதிகாரி எங்கள் ரெண்டு பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு கடிதம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் நீ வந்து அட்மிட் பண்ணலை அவங்கள அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அவங்க தான் சார் வரமாட்டேங்கிறாங்க. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண நீ? அப்போது இது போன்ற அநியாயங்களை இந்த திமுக கூட்டணி முதல்ல என்ன செய்வாங்கன்னு தோழர், ஆசிரியர்களை நானும் முதல்ல நானும் கேட்கதான். குறிப்பாக திமுக ரொம்ப சாதகமாக இருப்பாங்க அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு கல்லூரி ஆசிரியர்களும். அவங்க தான் பூத்தில் வந்து அதிகாரிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அவங்கள தான் ட்ரெடிஷ்னலாக திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதிகாரிகளை ஒரு அதிகாரியை வைக்கிறாங்க. அந்த அதிகாரி என்ன செய்கிறாருன்னா, அவர் தான் ரெஸ்பான்சிபிள். நான் இப்போ வேட்பாளர் அது என்ன ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ஆமாம். நான் இப்போ உள்ளே போனேன்னா நான் அவரை தான் போய் சந்திப்பேன். ஆமாம். மற்ற வேலை செஞ்சுட்டுவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த அதிகாரியை தான் போய் பார்த்துட்டு அவர் வணக்கம் வச்சுட்டு, சார் எவ்வளவு சார் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு, ஆண்கள் எவ்வளோ பேர் பண்ணுது, ஆண்கள் வந்திருக்காங்களா பெண்கள் வந்திருக்காங்களா, ஓட்டு சதவீதம் என்ன இருக்குது, இன்னும் எப்படி இன்னும் எத்தனை பேலன்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயிலெலாம் நாங்கள் வந்து கேட்டுட்டு வருவோம். நாங்கள் குறிச்சிக்குவோம் அதை. ஓ இந்த தொகுதியில் எத்தனை பேர் போயிட்டுருக்கு இப்படி செஞ்சுருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த வேலையை செய்யக்கூடிய ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் ஒன் சைடாக இருக்கார் ஒரு ஆளாக. அப்புறம் வந்து எனக்கு ஓட்டு போட தெரியாதுங்க, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு சில பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க, இந்த ஆஃபீஸரே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் இப்போ யாருக்கு போடுவார் அவர்? கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த கட்சிக்கு அவர் சாப்பிடையாரு இருப்பார்? இந்த வேலையெல்லாம் தான் திமுக ரொம்ப அந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த இது மாதிரியான மோசடிகளை செய்கிறதுக்கு கற்று வச்சுக்கிட்டு இந்த மோசடி வேலைகளை ரொம்ப தெளிவாக சொல்லுது. மறுக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள், இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்யலைன்னு சொல்லி. இன்றைக்கி பல இடங்களில் எங்கள் தம்பிகள் விசிகாவால் தாக்கப்பட்டிருக்காங்க. திமுக கும்பல் திமுகவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் இன்னொரு மிக மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வேட்பாளர், நான் வந்து துண்டு போட்டு போகக்கூடாதுன்றாங்க. ஏன் கட்சி துண்டு போட்டு வரக்கூடாது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பூத்துக்குள்ளே ஓகே, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமா அந்த லைனில் நிற்கிறவங்க? ஆனால் ஏஜெண்டாக இருக்கிறவங்க கரங்க வெட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கான். நான் போய் ஃபைட் பண்ணுறேன். நீங்கள் ஏஜெண்டா இங்கே வந்து முகவராக இருக்கிற ஆள் எப்படி வந்து நீ கரை வெட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கான்? அதிமுகக்காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான், திமுகக்காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான், பாமகக்காரனும் கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நாங்கள் மட்டும் என்னை இழிச்சா வேணா சொல்லுங்கள். ஒருபடி மேலே போய் பானை சின்ன பனியன் போட்டு உட்காந்துருக்கான், ப்ளூ கலர் பனியனை போட்டுக்கிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இது எப்படி இது தேர்தல் நடைமுறைனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தோழர். இது வந்து இப்போ திமுக கூட்டணி ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பணம் தோழர், பணம் எந்த அளவுக்கு பட்டவாடா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணி மக்களை சந்திக்கவே இல்லை. அதான் நீங்கள் சொல்லுங்கள், ரவிக்குமார் கண்ணிலே படலன்ட்டு. கண்ணிலே படலை. ஆனால் கடைசி 3 நாட்கள் மக்களுக்கு பணம் பட்டுவாடா நடக்குது. எப்படி நடக்குது? அது அவங்க அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய லாட்ஜில் ரூமை போட்டுட்டு ஒவ்வொரு பகுதியாக அழைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு, நாங்கள்லாம் பரப்புரை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க பணத்தை வந்து பிரித்து 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 கிராமம் கிராமமாக கொடுத்துட்றாங்க. கிராமம் கிராமமாக பணம் போய் சேர்ந்த உடனே பணத்தை வந்து என்ன செய்யறதுன்னா, பூத் ஸ்லிப் கொடுக்குறதுன்னு ஒரு கான்செப்ட் வச்சு. பூத் ஸ்லிப் முன்னாடியே இருக்கு, நீங்கள் இந்த 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 இடத்துக்கு போங்க, இந்த நம்பரு. நான் கிராமம் கிராமமாக பரப்புரைக்கு போகும்போது இந்த திருடர்கள் கோழி பிடிக்கிறவங்க மாதிரி 3 பேர் 4 பேரும் பூத் ஸ்லிப் கொடுக்குறேன்ட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பூத் ஸ்லிப் கொடுக்குறதுங்கிற கான்செப்டுக்கு சுற்றி ஒரு 5-6 பொம்பளைங்க 6 கொஞ்சம் ஆம்பளைங்க நின்றுட்டே இருப்பாங்க. என்னடா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது அந்த கான்செப்ட் தான் பணம் கொடுக்குற கான்செப்ட். பணம் கொடுக்குறாங்க.
ஒரு ஒரு பையன் நான் ஒரு ஒரு பெண்கள் ஒரு ஒரு 30-40 பேர் திரண்டிருக்கிற ஒரு இடத்துல நான் பேசுகிறேன். பேசும்போது நான் சொல்கிறேன், இது மாதிரி நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வந்து காசு கொடுக்காதுங்க, அவங்க வந்து காசு வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்குற 500 ரூபான்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இந்த தொகுதியில் மொத்தம் 15 லட்சம் பேர் இருக்காங்க, 15 லட்சம் பேருக்கு 500 ரூபா கொடுத்தா எத்தனை கோடி, யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் 15 லட்சம் பேருக்கு 500 ரூபான்னு கொடுத்தா பல கோடியை கொடுப்பார். தேர்தல் முடிஞ்சு நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயித்ததுக்கப்புறம் சரி மக்களுக்கு நம்ம 500 ரூபா கொடுத்தோன்னு விட்டுட்டு போயிடுவாரா? எப்படிங்க விட்டுட்டு போவார்? அந்த பணத்தை திரும்ப வட்டியை முதலுமா சம்பாதிக்கணும்னு நினைப்பார்ல, அது எப்படி சம்பாதிப்பார்? இந்திய ஒன்றிய அரசு இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் பல கோடி ஒதுக்கி கொடுக்குது, அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவார், திருடிடுவார். அப்போ உங்களால் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்னா, உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். 500 ரூபா வாங்கிட்டேன், நீ தான் 500 ரூபா வாங்கிட்டேன்னு விட்டுருவார். அதனால் நான் காசு தரமாட்டேன், ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வேன், உங்கள் தொகுதியை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன பையங்க 10 வயசு தான் இருக்கும், அவன் என்ன கேட்குறான், ஆக நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி காசு தரமாட்டீங்க அப்படிங்கிறான். சத்தமாக வேற கேட்டுட்டான், மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. நான் இப்போ அவன் சொல்லி விட்டு எல்லாம் சிரிச்சோன்னு ஓடனான், ஏ இங்கே வா இங்கே வா பிடிச்சிட்டு வந்து, உனக்கு கல்வி வேணுமா காசு வேணுமா சொல்லு அப்படின்னு, நான் படிக்கணும் அப்படின்னா, படித்ததுக்கப்புறம் உனக்கு வேலை வேணுமா, தேர்தலுக்கு முன்னாடி காசு வேணுமா காசு. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி காசு கொடுக்குறேன், உனக்கு கல்வியும் தரமாட்டான், படித்து முடித்தவொன்னு வேலையும் தரமாட்டான், ஆனால் நீ எனக்கு ஓட்டு போட்டேன்னா நான் கல்வியும் கொடுப்பேன் உனக்கு வேலையும் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ மக்கள் மனநிலை என்னென்னா, தேர்தல் அப்படின்னு சொன்னால் தெளிவான வியாபாரமாக மாற்றிடுச்சு திமுக. எல்லா கட்சிகளுமே இது பணம் கொடுத்தாங்களா? திமுக, அதிமுக, பிஎம்கே, எங்களுக்கு தெரிஞ்சிட்டு திமுகவும் அதிமுகவும் கொடுத்தாங்க. திமுக கூட்டணி 500 ரூபா கொடுத்துச்சு, அதிமுக கூட்டணி 200 ரூபா கொடுத்துச்சு. இது மக்கள் சொல்ற கம்மியான சொற்ப தொகை தோழர், இதுக்கு மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்றீங்க? ஆமாங்க தோழர், ஆமாம், பாமக காசு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ இது எதை எல்லாமே நான் செவி வழி செய்தியாக தான் சொல்கிறேன், புரியுதுங்க உங்களுக்கு? மக்கள்கிட்ட நாங்கள் போகும்போது காசு கொடுத்துட்டாங்களேன்னா 500 ரூபா கொடுத்தாங்கப்பா அப்படின்னு இந்த கிழவிங்க பாவம் சொல்லுது. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்கப்பா, யார் கொடுத்தது? பானை சின்னக்காரங்க கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுதுங்க. ஏன் அப்போ ரெட்டலை கொடுக்கலையா? ரெட்டலை 200 ரூபா கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுதுங்க. நம்ம என்ன பண்ணுறது? புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ இதில் என்னென்னா, அது வந்து ஒரு சாதிய இறுக்கமான ஒரு தொகுதிங்க. இந்த பாமக படம் வரைஞ்சிருக்கிற பகுதிகளில் பானை வரைஞ்சிருக்காது. ஓகே, பானை சின்னம் வரைஞ்சிருக்கிற பகுதிகளில் மாம்பழம் வரைஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு, சென்சிட்டிவாக இருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் இந்த திமுகவினுடைய இத்தனை திராவிட கட்சிகள்னு எடுத்துக்கலாம், இந்த திராவிட கட்சிகளினுடைய 60 ஆண்டுகால அரசியல் என்னவாக இருக்குன்னா, தேர்தல் நடைமுறையை முழுதும் வந்து வணிகமாக மாற்றிட்டாங்க, ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. மது எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிச்சுருக்கோம் தோழர்? மது தான் தோழர் மிகப்பெரிய வேலையவே செய்யுது, மது தான் பெரிய வேலையவே செய்யுது. மக்கள் அதாவது இந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் ஆனந்தத்தின் எல்லையில் நடமாடுறாங்க, மகிழ்ச்சியில் எல்லாம் மது வாங்கி கொடுத்து. இப்போ திமுக வேற இப்போ ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கு, ரொம்ப பிரமாதமான ஒரு வேலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீரன் அப்படின்னு ஒரு இது இவ்வளவு பெரிய வக்கரம் தொடருது. ஆமா, வக்கரத்தின் உச்சம் இல்ல, வீரம்னு ஒரு வீரன் ஒரு சரக்கு இன்ட்ரோடியூஸ். அந்த சரக்குக்கு விளம்பரம் என்ன தெரியுங்களா? குறைந்த விலை, அதிகம் போதை, புதிய உதயம், வீரன் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான இது. இளம் குறைந்த விலை அதிகம் போதைன்னா எப்படி மக்களை இழுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சென்ற முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த குறைஞ்ச விலைக்கு அதிகம் போதை தர்ற ஒரு வீரன் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு மதுபாட்டில் நீங்கள் அறிமுகம் செஞ்சு இன்னமும் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் தாலி எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ் பற்று தொடருது. என்ன தமிழ் பற்று தொடர்? சரக்கு பேர் இவ்வளோ நாள் இந்த ஆங்கிலத்தில் தான் இருந்தது, முதல் முதல்ல வீரன் அப்படின்னு நான் சொல்கிறேன். திராவிடன் வைங்கிறேன், திராவிடன் வச்சிங்கன்னா நான் ஏன் கேட்க போகிறேன்? வீரம்ங்கிறது தமிழனுடைய ஒரு அகம் புறமுங்க, காதலும் வீரமும் தமிழன் இரண்டு கண்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீரன்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீரன், மாவீரன் சொல்கிறோம்ல, மாவீரன் சொல்கிறோம்,
அப்போ இதையெல்லாம் கொச்சப்படுத்தணும், இதையெல்லாம் அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். அதனால தான் இப்படி ஒரு பேரை வந்து வைக்கிறாங்க. கிராமத்து பேரை மறந்துட்டேன். அந்த கிராமத்தில் அந்த பெண்கள் வந்து திரண்டிருந்தாங்க. என்கிட்ட வீடியோ இருக்குது, காணொளி இருக்குது. அப்போது ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் சீமானையா ஆட்சிக்கு வந்தவாவது இந்த டாஸ்மார்க்கை மூடுவீங்களா ஐயா, இந்த வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கு, அதை வாங்கி குடிச்சிட்டு முட்டையாக போவான் என் புருஷன், என்கிட்டையும் என் பிள்ளைகள்கிட்டையும் தான்யா அவன் வீரத்தை காட்டுறான் அப்படின்னு சொல்லி மண்ணவாரி தூத்தி அழுவுதுங்க. நான் போய் அந்த அம்மா வந்து ஸ்டாலினை திட்டுது மண்ணவாரி தூத்தி. நான் போய் கையை பிடிச்சி, அம்மா அப்படிலாம் என் திட்டக்கூடாது, உங்களுக்கு சாராய கடையை மூடணும் தானே, சீமானனுக்கு ஓட்டு போடுங்க, அவர் ஆட்சிக்கு வந்தார்னா உறுதியாக மூடுவார் அப்படின்னு நான் போய் சொல்கிறேன். அப்போ இந்த வீரங்கிற சரக்கு கிராமத்தில் இருக்கிற படிக்காத பெண்கள் வரைக்கும் எப்படி போய் நிற்கிது பாருங்கள். அப்போ இந்த ஈனத்தனமான வேலையை ஏன் திமுக செய்யுதுன்னு கேட்குறேன். வாய் கிளிய பேசுகிறீங்கள இணையதளங்களில் உட்காந்துக்கிட்டு அவங்கள கேட்குறேன். கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களை பார்த்து நான் கேட்குறேன், வீரன்னு மலிவு விலையில் நிறைய போதை தரும்னு ஒரு சரக்கை வெளியிடுறாங்களே, தமிழில் பேர் எழுதுகிறாங்களே, அவங்கள நீங்கள் ஏன் கண்டிக்கலன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தமிழை வந்து நீ வெளியில் இருக்கிற போர்டில் எல்லாம் தமிழ் பெயரை மாற்றுங்க, ஏன் தங்கிலத்தில் இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழில் பேர் வைங்கயான்னு சொல்லி சொன்னால் நீ சரக்குக்கு போய் தமிழில் பேர் வைப்பியா? இது ரொம்ப கொடூரமானது தோழர். போதை பாருங்கள் தோழர், ரெண்டு தான் தோழர் திமுகவுக்கு இருக்கிற முழக்கம். ஒன்று, நாங்கள் வந்து இலவச பஸ் விட்டோம், அப்புறம் தகுதி பார்த்து 1000 ரூபா பணம் கொடுத்தோம். இது தவிர இவர்களிடம் பேசுவதற்கு, மக்களை சந்திப்பதற்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சிட்டு திமுகவினுடைய எம்பிக்களை எம்எல்ஏக்களை மக்கள் அடித்து விரட்டியது இந்த தடவை தான் அதிகம். திருவண்ணாமலையில் கூ பிச்சாண்டியா உள்ளுக்குள்ள விடலைங்க, சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனா உள்ளே விடலைங்க, கனிமொழியவே என்ன வாகனத்தை விட்டு இறங்க விடலை, இப்படி பல இடங்களில் இதுக்கு விலை உடனே அடுத்த நாளே கனிமொழியை இறங்க விடாமல் சொல்லலைங்க, அவங்கள பேச சொல்லி மக்கள் வேண்டுனாங்க. அப்படியா? இதுக்கு நாலு ஊடகம், நாங்கள் உண்மையறியும் குழு போய் விசாரித்தோம், அது உண்மை இல்லையா அப்படின்னு. என்ன கொடுமை பாருங்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, மக்களுக்கு நீ நல்லது செஞ்சுருந்தேன்னா எதுக்கு கொண்டாடுவானே உனையே? இப்போ நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு தொகுதியில் 100,000 வாக்குக்கு மேலே வித்தியாசத்தில் நீங்கள் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த மக்கள்கிட்ட திரும்ப நீங்கள் அதே வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா, நீங்கள் 5 வருஷமாக என்ன செஞ்சீங்கிறத பற்றி ஏன் பேச முடியலை உங்களால்? ரவிக்குமார் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பற்றி பேசணும்ல. ஏங்க, தமிழ்நாட்டிலேயே 2வது நகை தொழிலில் பெருநகரம் விழுப்புரங்க. கிட்டத்தட்ட 8,000-12,000 பேர் ஒவ்வொரு நாளும் அந்த தொழிலில் இருக்காங்க. அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நகை தொழில் சிறப்பு தொழிற்பூங்கா எங்களுக்கு ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. அதை செஞ்சு கொடுக்கலங்க. இந்த தேசஜின்னு ஒரு ட்ரெயின் போதுங்க, அந்த ட்ரெயினை விழுப்புரத்தில் நிற்க வச்சிங்கன்னா நாங்கள் வியாபாரிகள் வந்து சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பல கோரிக்கையில் வச்சுருக்காங்க மதிப்புக்குரிய எம்பிக்கு. அவர் அதை கூட வந்து செஞ்சு கொடுக்கல. அப்போ நீங்கள் 5 வருஷமாக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு லிஸ்ட்டு போட்டு, இந்த இப்போ நான் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் வந்து நான் வந்தால் செய்வேன்னு நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேங்க, இதெல்லாம் நான் விழுப்புரத்தில் நான் வெற்றி அடைஞ்சேன்னா மக்களுக்கு செய்வேன்னு, இது போல் ஒரு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு ஏன் உங்களால் கொடுக்க முடியல, ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ நீ உங்களுடைய நோக்கம் என்ன? கொள்ளை அடிக்கிறது. உங்களுடைய நோக்கம் என்ன? மக்களை ஏமாத்துறது, திருடுறது. அதுக்கு தானே நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி ஒன்று வரும்ல. புரியுதா? கூட்டணிங்கிறதே ஒரு எதுக்கு கூட்டணிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மதிப்புக்குரிய வைகோ சமீபத்தில் உளறிட்டார். அது என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்லிட்டார், இன்னமும் தொகுதியும் தொகையும் முடிவாகவில்லை அப்படின்ட்டு. தொகுதி முடிவாகவில்லை, ரைட்டுங்க ஐயா, தொகை என்னையா முடிவாகலை? என்னென்னா, ஒரு தொகுதிக்கு திமுக கூட்டணினா திமுக தலைமைனா திமுக 25 கோடி கொடுக்கும். அப்போ கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குது? ஒரு தொகுதிக்கு 25 கோடி. ஓகே, கூட்டணியாக இருந்தாலும் அதே தான், கூட்டணிக்கு தான். ஓகே, அவங்களுடைய சொந்த தொகுதி இருந்ததுன்னா ஜாஸ்தி? அது கிடையாது. கூட்டணிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு. ஓகே, கூட்டணிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த கட்சி தலைமை இருக்குதோ அந்த கட்சி தங்களோடு கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு தொகுதிக்கு இவ்வளவுன்னு பணம் கொடுக்கணும். இப்போ ஏன் கூட்டணிக்கு போறதுக்கு ஏன் எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு நிற்கிறாங்கன்னு தெரியுதா? புரியுதுங்களா? செலவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. செலவுக்கு அவங்க பார்த்துக்குவான்னு இல்லை,
செலவுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கட்சியும் 25 கோடி செலவு பண்ணுதா, ஆட்டையை போடுறது தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்க, இது இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுவாங்க யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு. கொள்கை இருக்குது அதில், மக்கள் நலன் இருக்கா, தமிழ்நாடு நலன் இருக்கா, அப்புறம் என்ன நீங்கள்லாம் வந்து நேர்மையை பேசுகிறீங்க, ஜனநாயகம் பேசுகிறீங்க, சமத்துவம் பேசுகிறீங்க. அப்போ கூட்டணிங்கிறதே அயோக்கியத்தனம் தானே. கொள்கை கூட்டணி இருக்கா இங்கே, மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி ஏதாவது இருக்கா? மதிப்புக்குரிய அம்மா பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணியெலாம் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம், நாங்கள் கேட்ட தொகுதியையும் கொடுத்துட்டாங்க, நான் தொகையையும் கொடுத்துட்டாங்கங்கிறாங்க. அப்போ பணம் தானே உங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்குது, சீட்டு நோட்டு. ஆமாம், இதுதான் கூட்டணின்னு இருக்குது. அப்போ அதனால் இவர்கள் வந்து மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ நான் வந்து இல்லை, இப்போ நீங்கள் திமுகவும் அவங்களுடைய சொந்த காசுலேருந்து கொடுக்குறதில்லை போலார், அவங்க தான் கார்பரேட்டுக்கிட்டேருந்து பாண்டு வாங்குறாங்களே. ஈவன் மார்டின் லாட்டரிக்கிட்ட வாங்கியிருக்காங்க, வேதாந்த குழுமத்திலலாம் வாங்கியிருக்காங்க. அதுதான் தோழர், இப்போ என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா தோழர், வேதாந்தா குழுமத்திட்டேருந்து திமுக வாங்கிய மிகப்பெரிய தொகை, அவங்க வாங்கினதுலேயே பெரிய தொகையை வேதாந்தா குழுமத்திட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இவங்க செத்துப்போன 13 பேருக்கு வேதாந்தா குழுமம் ஸ்டெர்லைட்டோட நிறுவனம் தான் அது, வேதாந்தா குழுமம். அப்போ ஸ்டெர்லைட் வந்து போராட்டத்தில் செத்துப்போன 13 பேருக்கு திமுக நியாயம் வாங்கி தருமா? தேர்தல் பத்திரம் தமிழ்நாட்டில் அது வாங்கினதுலேயே அதிகம் தொகையை வந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் நியாயம் பெற்று தருவீங்களா? ஐயா, ஜெகதீசன் ஆணையம் வந்து சொன்னதை ஏன் நடைமுறைப்படுத்தலைங்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவங்க குற்றஞ்சாட்டினாங்களே, அந்த குற்றச்சாட்டுகளை எதையாவது ஒன்று தூக்கி அடியில் போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்களே நீங்கள். அப்போது திமுக எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான மக்கள் விரோத கட்சிங்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எவன் இந்த மக்கள் விரோத செயலை செஞ்சானோ, 13 பேரை வந்து போராட்ட களத்தில் சுட்டு கொன்னானோ, அவங்கிட்ட போய் நீ காசு வாங்கியிருக்கிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படிங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக எப்படி நீங்கள் இருக்க முடியும்? இதை மதிப்புக்குரிய கனிமொழி வந்து பதில் சொல்லுவாங்களா இதுக்கு? நீங்கள் தானே தூத்துக்குடியோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, நீங்கள் தானே கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப மக்கள் விரோத செயலுங்க, அயோக்கியத்தனமான செயல். தேர்தல் அரசியலை தமிழ்நாட்டில் குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்க கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்கன்னா சிறுப்பகல்ட்டே அடிப்பான் மக்கள். ஆனால் தமிழ்நாட்டை நான் கேட்குறேன், திராவிட அரசியல் குறித்து பயங்கரமாக வந்து பேசி முறுக்கிட்டு நிற்கிறவங்களை பார்த்து நாங்கள், இதுதான் உங்கள் லட்சணமா? 60 ஆண்டு காலத்தில் இதுதான் லட்சணமா? ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த மக்களை வந்து கெடுத்து வச்சுருக்கதான் உங்கள் லட்சணமா? தோழர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தோழர், ஏன் தொகுதியிலேயே தோழர் நிறைய பேர் என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க, என்னென்னா 5 மணி வரைக்கும் பார்ப்போம், எங்கள் ஊரில் கூட்டம் போட்டு நாங்கள் எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துருக்குறோம், 5 மணி வரைக்கும் பார்ப்போம், அதிமுகவோ திமுகவோ பாமகவோ காசு கொடுக்கலன்னா மைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மக்கள் அப்படி கரெக்ட் ஆகிட்டாங்க, மக்கள் வந்து அப்படி கரெக்டாகி இருக்காங்க. உடனே நான் அங்கே விசிட் பண்ணுறேன், சமுக்காலம் விரித்து உட்காந்துருக்காங்க, என்னன்னு கேட்டால் என்ன எங்கள் ஊருக்கு காசு கொடுக்கல, காசு கொடுக்கலன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படின்னு. நான் உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு சரிம்மா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா அங்கேயே நிற்க முடியாதுண்ணா. அப்போ என் கண்ணாலேயே என் காதாலேயே நான் கேட்டுட்டு வர்றேன், அப்போ மக்களோட மனநிலை என்ன வாங்கி வச்சுருக்கீங்க? இது அசிங்கம் இல்லையா? இது அசிங்கம் இல்லையா? திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா? நான் கேட்குறேன், வெக்கமாக இல்லை? தேர்தல் அரசியலை இப்படி மூணாந்தரமாக பண்ணி வச்சுருக்கீங்களே, இந்தியாவில் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி இருக்கா? 60 வருஷமாக மாற்றி மாற்றி நீங்கள் தானே ஆட்சி செய்கிறீங்க, இதுதான் உங்கள் ஆட்சியோட லட்சணமானு நான் கேட்குறேன், இது கேவலம் இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் மீசையை முறுக்கிக்கிட்டு வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு திராவிட அரசியல் பேசுகிற அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்குறேன், இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அப்போது தேர்தல் களத்தில் நான் நிற்கும்போது உண்மையாகவே திராவிட அரசியல் சித்தாந்தத்தை நினைத்து வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஏன் நான் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் பண்ணி வெறுமனே பேச்சுக்கு மயங்கின அகிரணைகளாக மாற்றி மது போதை, இப்போ போதை பொருள் வேறு. நீங்கள் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், வந்து நாங்கள் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு சொத்து வரியை ஏற்றுறீங்க, மின்சார வரியை வந்து உயர்த்திட்டீங்க, போதை பொருளை வந்து அப்படியே திறந்து விட்டுட்டீங்க. இந்த திமுக ஆட்சியில் தான் போதை பொருள் பயங்கரமாக வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி போதை அடிமைகளாக இருக்காங்க. மதுவை வந்து திறந்து விட்டுட்டீங்க, புதுசு புதுசாக மதுவை வந்து குறைஞ்ச விலைக்கு கொண்டுகிட்டு வர்றீங்க, புதிய மது ஆலைகளை உருவாக்குறீங்க.
கனிமொழி ஐயா அம்மாவெல்லாம் எங்கே வச்சுக்கோங்க மூஞ்சியேன்னு நான் கேட்குறேன். நீங்கள்லாம் என்ன பேச்சு பேசுனீங்க? அதிமுக ஆட்சியில் மதுவுக்கு எதிராக என்ன பேச்சு பேசுனீங்க? அதனால் தோழர், இளம் தலைமுறைகள்கிட்ட இந்த பணம் வந்து வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த மனநிலை தான் இருக்கா, அவங்களோட ஒரு மாற்றம்? இளம் தலைமுறையினரம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அவங்களோட மனசில் இருக்காங்க, புரியுதுங்களா? முதல் தலைமுறை வாக்களிக்க வந்தவன் அத்தனை பேரும் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். நாங்கள் சந்திக்கிற யாரும் காசுக்கு எதிராக தான் இருக்கிறான். எங்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து காசு கொடுத்தான்னா காசை வாங்கி மூஞ்சில் அடிச்சிருவேன்னு சொன்ன தம்பிங்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க நிறையா. இளம் தலைமுறை பிள்ளைகள், முதல் தலைமுறை பிள்ளைகள் வாக்களிக்கிறவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு இந்த பாட்டிலை நிறுத்தி, இந்த பாட்டில் தான் என்னுடைய வேட்பாளர் அப்படின்னு சீமான் சொன்னாலும், சீமானுக்கு எத்தனை இப்போ இன்றைக்கி ஒரு தொகுதியில் ஒருத்தனை நிறுத்தினா எத்தனை லட்சம் வாக்கு வருதோ அந்த வாக்கு அந்த பாட்டிலுக்கு வரும். ஏன்னா இங்கே வந்து சீமானோட கருத்துக்கு, சீமானுடைய கொள்கைக்கு தான் வந்து இங்கே ஓட்டை ஒளிய, வேறு தனி நபர்கள் யாருக்கும் இல்லை. களஞ்சியத்துக்குன்னு தனியாக ஓட்டெல்லாம் கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானுடைய கருத்துக்கு, அவருடைய கொள்கைக்கு தான் இங்கே வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. நான் அதோட அடையாளமாக நான் அங்கே நிற்கிறேன், அவ்வளவுதான். இதில் வந்து தனி மனித பெருமை பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் சீமான் தன்னுடைய கொள்கைகளை மிகச்சரியாக வந்து நிரப்பி, தோழர் நான் தான் சொல்கிறேன்ல தோழர், 300 ரூபா கொடுத்துருந்தாங்க தோழர் திமுக கூட்டணி. சீமான வந்து பேசிட்டு போன அடுத்த நாள் 200 ரூபா திரும்ப கொடுக்குறாங்க தோழர். பரவாயில்லையே தோழர், அடிக்கடி எல்லா தொகுதிக்கும் போனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா உங்களுக்கு? இதை தான் வந்து தம்பி ஜெகதீச பாண்டியன்னு எனக்கு ஃபோன் பண்ணார் கள்ளக்குறிச்சியிலேருந்து. என்னென்ன கொடுமை, என்ன என்ன தம்பி ஆச்சுன்னு, 200 ரூபா கொடுத்துருந்தாங்க, அண்ணன் வந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு போனார், அடுத்த நாள் 100 ரூபா கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. இப்போ இவர்களுடைய மனநிலை இதுவாக தான் இருக்குது. நான் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறேன், ஏன்ப்பா உங்கள் அப்பா வந்து எந்த கொள்கையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போலையா, சொல்லி கொடுத்துட்டு போலையா? இல்லை இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள்கிட்ட வந்து சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து எந்த நல்லதுமே மக்களுக்கு நீங்கள் செய்யலையா நான் கேட்குறேன். அப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜிஎஸ்டின்னு பேசுகிறாங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேச, என்னன்னு தெரியுமா அவருக்கு? அது முதல்ல ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ எல்லாமே எதையுமே தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம எதையுமே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட கொள்கைங்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ திருமாவளவன் வந்து ஓட்டு கேட்குறாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க, என் தொகுதியில் வந்து ஓட்டு கேட்குறாங்க, என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? எதை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? ஒரு பொய்யான பரப்புரையை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. அது என்னது, நீங்கள் வந்து பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துருங்கிறீங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் தோழர், அந்த 400 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறான்ல, அதில் அவன் சவுத் இந்தியாவே சேர்க்கல தோழர். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை அவங்க கணக்கே எடுத்துக்கல. ஆமாம், நீ ஏன் பொய் சொல்கிறீங்க? எல்லாரும் நாக்கு அழுகி போகுது உங்களுக்கெல்லாம். 39 தொகுதி போன தடவை இந்த மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களே, ஏன் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வரலையா, ஆட்சிக்கு வரலையா? இங்கே என்ன சொன்னீங்க நீங்கள், சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா கட்சி வந்துடும்னு சொன்னீங்கல்ல, சீமான் பிஜேபியின் பி டீம்னு சொன்னீங்கல்ல, அதை நம்பி இந்த மக்கள் 39 இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்கல்ல, தடுத்துட்டீங்களா பாரதிய ஜனதா கட்சி வந்ததை தடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன். அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்கிறீங்க? அதிமுக ஆட்சியில் கூட வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆமாம், எடப்பாடி. ஆமாம், ஆனால் நான் என் மக்கள் என் மண்ணுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியாக நடத்த திமுக திமுக தான் செய்தது அதை. அதே மாதிரி வந்து அவர்களோட இல்லம் தேடி கல்வி, புதிய கல்விக் கொள்கை, எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது இவங்க தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. பிஜேபி தயங்குது தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமான்னு. அதை விடுங்கங்க, ஒன்றும் இல்லை, பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டுச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியை இந்தியாவில் பல மாநிலங்கள் தடை, அந்த 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 டாக்குமெண்ட்ரியை தடை செஞ்சாங்க பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் எல்லாம். ஆனால் கேரளாவில் அதை அரசே வந்து என்ன செஞ்சு வெளியிட்டுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க, அதை தடை செஞ்சாங்க. கல்லூரி மாணவர்கள் லேப்டாப்பில் பார்த்ததை கூட அந்த மாணவர்களை கைது செஞ்சாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சு தெரியுங்களா, அதை மொழி மாற்றம் செஞ்சு தமிழ்நாடு முழுசும் கிளை வரைக்கும் அதை கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அந்த அந்த கொடூரத்தை மோடி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்த கொடூரத்தை அடுத்தது ஒன்று செஞ்சாங்க, கேரளா ஸ்டோரி. ஆமாம், அதை கேரள முதல்வர் தடை செய்கிறாரு, அந்த படத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாடு இதே திமுக அரசு என்ன சொன்னிச்சு, நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு அந்த படத்தை நாங்கள் வெளியிடுவோங்கிறான்.
ப்ரொட்டஸ்ட் பண்ண 400 அதிகமான இஸ்லாமியர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியில் எல்லாரையும் கைது பண்ணாங்க, வழக்கு தொடுத்தாங்க, என் மேலாம் வழக்கு போட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன இந்த இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாமியர்கள் அங்கே சோத்தில் எழுதி போட்டு வச்சுருக்காங்க பானை சின்னத்தை வரைஞ்சி, இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் திமுகன்னு சொல்லி எழுதி போடுறான். அப்போ உங்களுக்கு எல்லாமே பொய்யா, எல்லாமே தப்பு தப்பாக மக்கள் மனசில் கொண்டு நிறுத்துறது. நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து, ஏய் உன்னை கணக்கிலேயே எடுக்கலையா, நீ 39 பேர் ஜெயித்தாலும் கூட உன்னால் தடுக்க முடியாது, அப்படி தான் அவன் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் நார்த்தில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானே ஒழிய தமிழ்நாட்டை அவன் கணக்கிலேயே எடுத்துக்கல. அப்புறம் ஏன், அப்போ நீ என்ன செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லணும், ஏன் அது சொல்ல முடியலை உன்னால். நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போன தடவை நீங்கள் தானே ஜெயிச்சிங்க, அப்போ நாங்கள் 5 வருஷமாக நாங்கள் இதை இதெல்லாம் செஞ்சோம்னு ஏன் லிஸ்ட்டு போட முடியலை உங்களால். இப்போ மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு ஒதுக்கி கொடுத்த பணத்தை எல்லாம் என்ன செஞ்சீங்க நீங்கள், தொகுதி மேம்பாட்டு தொகையை என்ன பண்ணீங்க, இந்த கேள்வியை நாங்கள் மக்கள் மத்தியில் எழுப்பினேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மக்களுக்கு உறுதி கொடுத்துருக்கேன், இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு உறுதி கொடுத்துருக்கேன், நான் வெற்றி அடைஞ்சா நீ படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தேன்னா ஓன் தொகுதியில் வேலைக்கு போகிறதுக்கான தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை, தொழில் நிறுவனங்கள் எதுவுமே இல்லை, நான் வந்தால் அதை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இன்னொரு உறுதியை கொடுத்துருக்கேன், ஓ என்னுடைய தொகுதியில் இருக்க 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இலவச பயிற்சி மையங்களை உருவாக்கி TNPSC எக்ஸாமில் ஒரு வருஷத்துக்கு என் தொகுதியிலிருந்து 1000 அரசு அதிகாரிகளை நான் உருவாக்குவேன், பேங்க் எம்ப்ளாயை உருவாக்குவேன், விஓவை உருவாக்குவேன், எலக்ட்ரிசிட்டி போர்டில் எக்ஸாம் வரும்போது அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இப்படி பல எக்ஸாம் எழுத வச்சு மாணவர்களை படிக்கிற பிள்ளைகளை உருவாக்குவேன் அப்படிங்கிற உத்தரவாதமெலாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு வேலையை கூட 5 வருஷமாக மிஸ் மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் செய்யலையே, ஏன், இதுதான் நாம் முன்வைக்கிற ஒரு கேள்வியாக இருந்துச்சு தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற. மிக்க மகிழ்ச்சி தோழர், நன்றி, வணக்கம்.